அனைவருக்கும் இந்து ஆன்மீக மற்றும் சேவை அறக்கட்டளையின் சார்பாக வணக்கங்கள் மற்றும் நமஸ்காரங்கள். இந்த பிரத்யக்ஷ வந்தனம் என்னும் நிகழ்ச்சியினை நாம் எவ்வாறு நடத்த வேண்டும் என்பதற்கான ஒரு வழிகாட்டுதல் ஒலிப்பதிவே இது. அதாவது, நமக்கு நேரடியாக நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கும் அல்லது நமது சமுதாய அங்கீகாரத்திற்கு காரணமாக இருக்கும் பெற்றோர், பெரியோர், ஆசிரியர், ஆசான், ஆச்சாரியர், குரு மற்றும் அதிதி, இவர்களை நாம் போற்றும் வண்ணமே இந்த நிகழ்வானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. உலகளாவிய ஆன்மீக அன்பர்கள், தனிநபர்கள், ஆன்மீக அமைப்புகள், குழுக்கள், இவர்கள் அனைவரும் இதிலே பங்கேற்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் வழக்கமாக நாம் பயன்படுத்தும் பூஜை சாமான்கள், அதாவது மஞ்சள், குங்குமம், சந்தனம், ஊதுவத்தி, கற்பூரம், சில உதிரிப்பூக்கள், இவைகள் மட்டுமே. இதிலே பெற்றோர், பெரியோர், ஆசிரியர், அதிதி, குரு, ஆச்சாரியர், இவர்களை நாம் நேரடியாக சந்தித்து இந்த வந்தனத்தை செய்யலாம் என்றால், ஒரு தாம்பாளத்தில் அவர்கள் கால்களை வைத்து சுத்தமான நீரினால் அவர்கள் பாதங்களை அலம்பி சந்தனம் குங்குமம் இட்டு உதிரி புஷ்பங்களை பாதங்களுக்கு சமர்ப்பித்து ஊதுவத்தி தூபம் போன்றவற்றை காண்பித்து அவர்களுக்கு ஒரு கற்பூராதத்தை எடுத்து அவர்களை மூன்று முறை அல்லது நான்கு முறை சம்பிரதாய முறைப்படி பிரதட்சிணமாக வந்து விழுந்து நமஸ்கரித்தல் வேண்டும். இவ்வளவுதான் இந்த நிகழ்வு. இது தாய் தந்தையர் என்றால் அவர்களை ஒருங்கே சேர அமர வைத்து செய்யலாம். அவர்கள் வெளியூரில் இருக்கிறார்கள், இங்கே இல்லை என்றால் அவர்கள் புகைப்படம் இருந்திருக்கும், அதை வைத்து கூட அவர்களுக்கு அந்த பூஜையை செய்யலாம் நம்ம. அதே மாதிரி தான் குரு. சிலருக்கு குரு அருகிலேயே இருப்பார், சிலருக்கு குரு எங்கேயோ இருப்பார், சிலர் ஒரு சிலரை மானசீகமாக குருவாக நினைத்திருப்பார்கள். அவ்வாறானவர்கள் அந்த புகைப்படத்தை வைத்தோ அல்லது தட்சிணாமூர்த்தி போன்ற விக்கிரகங்கள் இருந்தால் அதை வைத்தோ அவரை குருவாக பாவித்து பூஜைகளை செய்யலாம். இதற்கு ஆகும் நேரம் அதிகபட்சமாக 5 நிமிடம். அதிதி என்பவர்கள் நம்ம வீட்டுக்கு வருபவர்கள், அவர்கள் பக்கத்து வீட்டுக்காரர்களாக இருக்கலாம், நமக்கு தெரிந்தவர்களாக இருக்கலாம். ஏன், அன்றாடம் நம்மை அனுசரித்து செய்து கொண்டிருக்கும் சில வேலைகளை செய்பவர்கள் கூட இருக்கலாம். இவர்களை கூட அழைத்து பாதி பூஜை செய்வதில் எந்த தவறுமே கிடையாது. அவர்களும் மனம் மகிழ்வார்கள், நமக்கும் அது மிகப்பெரிய புண்ணியம். ஆகவே எளிமையான முறையில் பொருள் செலவே இல்லாமல் மிக மிக எளிமையாக செய்யக்கூடிய ஒரு வந்தனம். இதற்கு முன்பு கூறியபடி மஞ்சள், குங்குமம், சந்தனம், உதிரி புஷ்பங்கள், ஊதுவத்தி, கற்பூரம், ஒரு தாம்பாளம், சிறிது நீர், இவை இருந்தாலே போதுமானது. இதை வைத்து வழக்கமான முறையிலே பூஜைகளை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேற்படி வீடியோக்களை எங்களுக்கு 20ஆம் தேதி மாலைக்குள் அனுப்புமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். அப்போதுதான் நாங்கள் அதை எடிட் செய்து 27ஆம் தேதி காணொலி வாயிலாக அனைவருக்கும் பகிர முடியும். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நாம் இந்த இணைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். நன்றி.